ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ இந்த கப்புக்கு ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்து ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதில் பாதி கப்பு வந்து பாசி பருப்பு எடுத்து போட்டுட்டு தண்ணி அப்படியே போட்டு ஊற வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து 1-2 அரைச்சிக்கிடுவோங்க. ரொம்ப நைஸாக ஓட்டி விடக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் 1-2 ஓட்டி விட்டுட்டு அப்படியே நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கிடுவோம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிடுவோம். நீங்கள் நெய் விடணுன்னாலும் விட்டுக்கிடலாம். இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதை போட்டுருவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை, இதை மட்டும் போட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடு ஏறினோடனே நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் ரெண்டில் எதுனாலும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து கேரட் மட்டும்தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். புதினா, மல்லி, கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பாருங்கள் வதங்கிக்கிட்டே இருக்கும்போது, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் நான். இன்றைக்கி அரிசி பருப்பு எல்லாம் ரொம்ப கொஞ்சமாக தான் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து காஞ்ச மிளகாய் பொடி, அப்புறம் கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணி வந்து அதுக்கு கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ 1.5 கப்பு அப்படின்னா அதுக்கு 4 கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த குட்டி கப்புகிட்ட 1.5 கப்பு நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டு அடுத்தது நம்ம மிக்சியில் ஓட்டி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, அதை எடுத்து நம்ம போட்டுடணும் உள்ளே அரிசியும் பருப்பையும். அவ்வளோதாங்க, மூடி வச்சிட்டோம்னா இப்போ கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்தது தேங்காய் பாலை நம்ம கடைசியாக எடுத்து ஊற்றிட்டு அப்படியே 1/2 ஸ்பூன் நெய்யை மேலே விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடணுங்க. அவ்வளோதாங்க, ரம்ஜான் பக்ரீத் நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அனைவருக்குமே பக்ரீத் நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இதிலையே நான்வெஜ்ஜுக்கு மட்டன் போட்டும் செய்யலாங்க. தேங்க்யூ.